ஹாய் கைஸ், வெல்கம் டு நிம் தமிழ் டிவி டபிள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோஜோ பிசர் அட்வென்ச்சர் என்ற அனிமே சீரீஸோட 27வது சாப்டர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 26 சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டாகவே இருக்குது, பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் கதை நல்லா தெளிவாக புரியும். இந்த சாப்டருமே ரொம்பவே பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்குது சொல்லிட்டு தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சைட் விட்டுக்குள்ள போயில். இப்போ வந்து இவங்க ரெஸ்கியூ போட்டில் போய்கிட்டு இருக்கவும் பக்கத்தில் வந்து செம பெரிய போட் வரும். ஸோ என்னடா இது வந்து ஹெல்ப் பண்ணால் தான் வந்துருக்கு போல் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாருமே இந்த போட்டில் ஏறிடுவாங்க. ஸோ இந்த கப்பலில் வேலை செய்கிறவங்களும் சரி, நம்மளோட குரூப்ஸுமே சரி, எல்லாருமே இந்த படகுல ஏறிப்பாங்க. ஸோ அந்த பெரிய ஷிப்பில் ஏறிப்பாங்க. அங்கே ஏறினதுக்கப்புறம் என்ன பண்ண நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னா, அமானுஷமாக ஏதோ நடக்கிற மாதிரி நோட்டீஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, பொருள்லாம் தானாக நகுது. ஸோ கப்பலில் ஒரு ஆள் கூட இல்லை. ஸோ கப்பலே காலியாக இருக்குது, ஆனால் கப்பல் எப்படி நகர்ந்துட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கே ஷாக்காக இருக்கும். சரி, பட் இருந்தாலுமே நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இந்த படகுல இருந்து தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த படகுல போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அங்கே அந்த கேப்டன் இருப்பான்ல, ஸோ அந்த ரூமுக்கு போனாங்க. கேப்டனே இல்லை, அதுக்காக அதை தாண்டி உள்ளே போனால் ஒரு சிம்பான்சி இருக்குது. ஸோ அது வந்து லாக் செய்யப்பட்டிருக்கு, ஒரு கூண்டில் அந்த சிம்பான்சியை அடைச்சி வச்சுருக்காங்க. எல்லோருமே அந்த சிம்பான்சியுமே பார்த்துட்டு என்னடா இது அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து வெளியே வந்து நம்மளோட அப்துல் கூட அந்த கப்பலில் வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி கப்பலில் ஏதாச்சும் இன்ஜின்ஸ் எல்லாமே ஃபால்ட் ஆயிருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்கவும் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எதுவுமே உடஞ்ச கண்டிஷன் இல்லை. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும், டக்குன்னு அந்த கப்பலில் க்ரேன் ஒன்று இருக்கும். ஸோ டக்குன்னு ஒருத்தனோட அந்த வேலை செய்கிற சோல்ஜரை வந்து உடம்பு கிழிச்சி ஒன்று கொண்டுடுது. என்னடா, ஸோ இங்கே யாருமே இல்லை, ஆனால் இந்த க்ரேனை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயம் வந்துடுது. ஸோ அதனால் ஜோசப் நம்ம ஜோசப் என்ன சொல்வார்னா, நீங்கள் எல்லாருமே சேஃபாக ரூமில் இருங்க, நாங்கள் மட்டும் மேலே இருக்க சொல்லிட்டு அந்த வேலை செய்கிறவங்களையும் அந்த பொண்ணையுமே கீழே ரூமுக்கு அமுச்சு விட்டுருவார். இப்போ கீழே போன அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா, அந்த சிம்பான்சி பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருப்பா. சிம்பான்சி என்ன பண்ணுன்னா, பாதி ஆப்பிள் வெட்டி அந்த பொண்ணுக்கு தரும், இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட சொல்லிட்டு அப்படியே சிம்பிள் மூலயமா காமிக்கும். அதை தாண்டி அந்த சிம்பான்சி உள்ளே என்ன பண்ணுதுன்னா, சிகரெட் அடிக்குது. அதுக்கப்புறம் பலான புத்தகங்களை படிக்குது. இதனடா சிம்பான்சி இப்படி பண்ணுதே சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகிடும். இதுக்கப்புறம் அந்த கப்பலில் வேலை செய்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுவான்னா, ஏம்மா அந்த சிம்பான்சிட்ட போகாத, சிம்பான்சி வந்து நம்மளை விட 5 மடங்கு பலத்தில் அதிகமாக இருக்கும், ஸோ அதை விட்டு நெருங்காதம்மா, ரொம்பவே மோசம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை சேஃபாக அவங்ககிட்ட எடுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா, சரி நம்ம குளிக்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு இருப்பா. இப்போ டக்குன்னு பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தெரிய வரும் இவளுக்கு. டக்குன்னு திரும்பினா அந்த சிம்பான்சி இவ்வளோ குளிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே பயத்தில் கத்த ஆரம்பிப்பா. பின்னாடி வந்து நம்ம ஜோட்டரை வந்துடுவோம். ஜோட்டரை வந்து டக்குன்னு அந்த சிம்பான்சி அடித்து போட்டு அந்த பொண்ணை சேஃப் பண்ணிப்பான். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, தானாக ஃபேன் இருக்கும் அந்த ஷிப்பில். ஸோ அதை வந்து நம்ம ஜோட்டரோட கை அந்த ஷோல்டரை வெட்டுது. தேவையில்லாமல் அந்த பைப்பெலாம் இருக்கும்ல அந்த ஷிப்பில், அது வந்து தானாக வந்து நம்ம ஜோட்டரோட தாக்க வருது. ஸோ ஜோட்டருக்கு இப்போ தான் புரியவே வருது, ஸோ இந்த ஷிப்பே ஒரு ஸ்டாண்டு, ஓகேங்களா, இது ஷிப்பே ஒரு ஸ்டாண்டு அப்படி சொல்லிட்டு புரிய வருது. ஆனால் இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு தெரியல. இப்போ மேலே பார்த்தா நம்ம ஆளுங்க நின்றுருப்பானுங்களே ஷிப்பில், அப்படியே அந்த நம்ம ஆளுங்களை வந்து அப்படியே இந்த புதையமெண்ட் இருக்குல்ல, ஸோ அதை எப்படி அப்சர்வ் பண்ணோம், ஸோ நம்மளை வந்து முழுங்க வைக்கலையா. ஸோ அதே மாதிரி இவனுக்கு பாதி பேர் அப்படியே ஷிப்பில் முழுங்க ஆரம்பிக்கிறானுங்க, பாதி உடம்பு முழுக்கிட்டே முழுகிடுது. இப்போ அப்படியே கீழே வந்து நம்ம ஜோட்டரை காமிக்கிறாங்க. இப்போ அந்த கொரியில் வந்து என்ன பண்ணலாம், செவுத்துக்கு செவுத்து மறைஞ்சு மறைஞ்சு அப்படியே வந்து நம்ம ஜோட்டரை தாக்குது. ஜோட்டருவை அப்படியே பைப் வச்சு கட்டிடுது. இதனால் ஜோட்டரும் மாட்டிக்கிறான், அவனோட ஸ்டாண்டையுமே அவனால் உபயோகிக்க முடியல. இப்போ வந்து நம்ம ஜோட்டருக்கு புரிய வரும், இந்த ஷிப்பு வந்து ஒரு ஸ்டாண்டு, அதை யூஸ் பண்ணுறது இந்த சிம்பான்சி அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் சிம்பான்சி ஒரு புக்கு கொடுக்குவான் நம்மளோட ஜோட்டர்கிட்ட. அதில் என்ன இருக்குன்னா, சிம்பான்சியை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஒர்க் பண்ணுறவ சொல்லியிருப்பான் இல்லையா, சிம்பான்சி வந்து நம்மளோட 5 மடங்கு பலம் அதிகம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பான்ல. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ மனுஷங்க யூஸ் பண்ணுற ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பவர் யூஸர்ஸாக இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ சிம்பான்சி வந்து நம்மளை வந்து நம்மளோட பவர் அதிகம், அதனால தான் அதால் இந்த ஷிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ அந்த அளவுக்கு அதால் ஸ்டாண்டை வந்து விரிவாக்கப்படுத்தி பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த விஷயத்தையுமே ஜோட்டரோ கண்டுபிடிக்கிறான். பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவனோட ஷர்ட் பட்டன் வச்சு சிம்பான்சியோட மண்டையில் அடிப்பான். ஸோ அதனால் சிம்பான்சியோட மண்டையில் அடிப்படுது. இப்போ டக்குன்னு அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த பைப்பை பிச்சு தப்பிச்சு சிம்பான்சியை போட்டு பொலப்பொலம் பொலந்துடுவான் அவனோட ஸ்டாண்டை வச்சு. ஸோ சிம்பான்சி என்ன பண்ணால், அதோட நெஞ்சு விரிச்சு காமிக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, விட்டு என்னால் இதுக்கு மேலே உங்களை சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு விலங்குகளோட அந்த பாஷையில் புரிய வைக்கிறது. உடனே ஜோட்டரை கண்டுபிடிச்சிருவான். ஸோ உன்னால் சண்டை போட முடியல, என்ன பின்வாங்க போகிறேன் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி காமிக்கான்ட்டு. ஆனால் நான் அப்படிலாம் விடமாட்டேன் அப்படி சொல்லிட்டு செம்ம பொலம் பொல பொலந்துருவான் அந்த சிம்பான்சியை. ஸோ சிம்பான்சியால் வழி தாங்க முடியாது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த ஷிப்பே அப்படியே ஒரு மாதிரி சுருங்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு மாதிரி அப்படியே என்னடா மறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கனா, இவங்க வந்தாங்களா அந்த படகு, ஸோ அதுலேயும் இவங்க ஏறிப்பானுங்க. ஸோ அந்த ரெஸ்கியூ ஷிப் போட்லேயே ஏறிப்பானுங்க. ஸோ டக்குல அந்த சிம்பான்சியோட ஷிப் இருக்குல்ல, அது சுருங்கி சாதா சின்ன படகாக மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் இவங்க கண்ணுக்கு ஒரு பிரம்மையாக ஒரு பெரிய ஷிப்பாக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு அது ஒரு ஸ்டாண்டை யூஸ் பண்ணியிருக்கு அந்த சிம்பான்சி. ஸோ வெற்றிகரமாக இந்த ஸ்டாண்டில் இருந்துமே தப்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டுமே நம்ம டியோவோட
ஸ்டாண்டு தான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி டியோவை காமிக்கிறாங்க. டியோ கிட்டே அந்த கிளவி ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கிளவி என்ன சொல்லுதுன்னா, ஒன்று கவலைப்படாத டியோ, இன்னும் 7 ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அதை தாண்டி கண்டிப்பாக உன்ட்ட வரவே முடியாது, எகிப்துக்கு வரவே முடியாது, நீ கவலைப்படாத. அதுவும் இல்லாமல் அதில் ஒரு ஸ்டாண்ட் வந்து என்னோடய பேர பையன். ஸோ கண்டிப்பாக கவலையப்படாத, யாருமே உன்ட்ட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியுமே சொல்லுது. ஸோ இப்போ இந்த சைடு வந்து நம்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, சிங்கப்பூருக்குமே வந்துடுவாங்க. சிங்கப்பூர் வந்து ஒரு ரூமுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு, சரி அப்பார்ட்மெண்ட்டில் தங்கலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அப்பார்ட்மெண்ட் ஒரு ரூமில் வந்து ஒரு சின்ன ஒரு பொம்மை இருக்குது. ஸோ அதை காமிக்கிறாங்க. எதுக்குடா இந்த பொம்மையை காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே தெரியாது. ஸோ அந்த பொம்மையில் ஏதாச்சும் உள்ளே இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுங்க வெற்றிகரமாக சிங்கப்பூர் வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாட்களில் அவங்களால எகிப்துக்குமே போக முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்னென்ன ஸ்டாண்ட்ஸை இவங்க சந்திக்க போகிறாங்க, இவங்க ஸ்டாண்ட்ஸை விட அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு நம்மளுக்குமே தெரியாது. ஸோ என்ன நடக்க போகுது சொல்லிட்டு அடுத்தடுத்த சாப்டரில் காமிப்பாங்க. அடுத்த சாப்டரில் வந்து பார்க்குறேன்.